வணக்கம், நான் உங்கள் சென்னை இந்தியன் ரவி பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 7 டே 71 டே. இன்னைக்கு இந்த வார கேப்டன்சி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா மணி, அர்ச்சனா, அதுக்கப்புறம் மாயா இருந்தாங்க. மணி வின் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரவினாவும் வந்து அவங்க பேச பேச உடனே விசித்ராக்கும் வந்து யார் இங்கே கேப்டன், மணி கேப்டனா இல்லை ரவீனா கேப்டனான்னு சொன்னாங்க. ஸ்மால் ஹவுஸ்க்கு யார் யார் அனுப்புகிறாங்கன்னு சொல்லி நாமினேஷன்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்மால் ஹவுஸ்க்கு அவர் அமைச்சாரு. அவருக்கு யார் யாரை பிடிக்காது அவங்களெல்லாம் அமைச்சிட்டு ரவீனாவே அமைச்சிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டீமில் இருக்க வேணாம்னு சொல்லி அமைச்சேன்னு சொன்னார். அது என்னமோ கரெக்டாக இருந்ததுங்க. இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எல்லாரும் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஒரு ஒருத்தரை நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா தினேஷ், அர்ச்சனா நிறையா ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ கூல் சுரேஷ்க்கும் விசித்ராக்கும் பயங்கரமான சண்டை வந்துடுச்சுங்க. கூல் சுரேஷை விசித்ரா நாமினேட் பண்ணுறதும் விசித்ராவை கூல் சுரேஷ் நாமினேட் பண்ணுறதும் பயங்கரமாக இருந்தது. இன்றைக்கி கூல் சுரேஷ் ஒரு ஒரு பாயிண்ட்டும் சும்மா பக்காவாக அடிக்கிட்டே போயிட்டு இருந்தாரு. அது விசித்ராக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி மண்டே அன்னைக்கு நாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணது வழக்கம் போல தாங்க இருந்தது. ஸோ இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இனிமேல் தான் சண்டைகள்லாம் ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக சண்டைலாம் ஆரம்பித்து பயங்கர ரகுடாக போயிட்டு கரெக்டாக ஃப்ரைடே அன்னைக்கு பதுங்கிட்டு கமல் சார் கிட்ட சாட்டர்டே அன்னைக்கு அப்பாலஜி கேட்பாங்க. இதே வழக்கம் போல ஆயிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்.